இந்திய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பல பேர் என்னை ராகு கேது பயிற்சிகளை பற்றி நிறைய தகவல்கள் வருது அதை நீங்கள் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டனால அதை நம்ம ஒரு தொகுப்புகளாக எடுக்கலாம் இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து ஆவணி மாதம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ் படி சொல்லணுன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி வந்து பகல் இரண்டு பதினாறுக்கு நமக்கு பயிற்சி ஆகுது வாக்கிய முறைப்படி ஸோ இது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிதுன இப்போ ரிஷப ராசிக்கும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசுலேருந்து உங்களுக்கு ருச்சிகத்துக்கும் மாறுறாரு இப்போ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக நம்ம ஒரு ஓவரால் வியூ எடுத்துக்கோங்க எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் இதை சொல்லும் பொழுது நேர்களான நீங்கள் நம்ம ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க பயந்துக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பொது பலன்கள் இது வந்து ஒரு முப்பது சதவீத பலன்கள் தான் இது வரும் அதனால் அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது இப்படி சொல்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பயப்படாதீங்க இது ஜனனகால ஜாதகங்கள் தான் ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் ஒரு இது சொல்கிறாங்கன்னா அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அதை வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் எதுக்காக சொல்லப்படுதுன்னா அந்த டயத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பான மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இப்போ இதனால ஜென்ரலாக இப்போ என்ன நடக்க போகுது இது ஒரு பார்வையாக பார்த்தோம்னா டெஃபினெட்டாக இப்போ நம்ம கொரோனா டயத்தில் இருந்துகிட்ருக்கோங்க அப்படிங்கும் போது நம்ம முன்னாடியே பல ஜோதிடர்கள் நம்ம சொல்லியிருந்தாங்க டிசம்பர் மாதம் போன இதிலே சொல்லியிருக்கும் போது சொன்னாங்க இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது இப்போ என்ன ஆக போதுன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ராகு வந்து மூணாம் வீடான இதுலேருந்து மிதினத்துலேருந்து காலபுருஷ தத்துவம் அப்படி மூணாம் வீட்டிலேருந்து ரெண்டாவது வீடான சுக்கரனோட வீட்டுக்கு போகும்பொழுது டெஃபினட்டாக படிப்படியாக நம்ம வந்து நம்ம மாற்றங்கள் உறுதியாக இருக்குங்க இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்து டெஃபினட்டாக நம்ம வெளியே வருவோம் நம்ம எல்லாமே இருண்டிருந்தது அப்படிங்கும்போது எல்லாரோட வாழ்க்கையிலேயும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த உலக சேமத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இது நம்ம எல்லா ராசிகளுக்கும் பார்ப்போம் பட் இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சிகள் வரும்பொழுது பயிற்சி வரும்பொழுது இது எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கும்போது அதை பாசிட்டிவாக எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இதாக வழிபாடாக இருந்தாலும் விநாயகரோட வழிபாடும் அம்மனோட வழிபாடும் அதே போல் நீங்கள் வழிபடக்கூடிய குலதெய்வ வழிபாடும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க அதே போல் நான் அடிக்கடி சொல்கிறது தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னா நம்ம இருக்கிற உலகமும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அதனால் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த உலகமும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகு பகவானுக்கு வந்து அவங்களோட அதிதேவதையான அம்மனையும் அதே போல் கேது பகவானுக்கு அதிதேவதை அவர் வணி வளம்ப வழிபடக்கூடியது வந்து விநாயகர் சரிங்களா அதே போல் காளி ஸோ இந்த வழிபாடுகள் பொழுது உங்கள் குடும்பத்துக்கும் வழிபட்டுட்டு அதே போல் நம்ம உலகமும் நல்லா இருக்கணும்னு வழிபட்டுட்டு அதே போல் உங்களால் முடிஞ்சால் அந்தந்த எந்தெந்த இதில் நம்ம பிறந்திருக்கோம் எக்ஸாம்பிள் சண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே ஏதாவது ஒரு தான் நம்ம பிறந்திருப்போம் அன்னைக்கு காலங்களில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சனிக்கிழமை நீங்கள் பிறந்தவராக இருந்தால் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இது நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு பசு நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய விநாயகர் வழிபாடும் பண்ணிவிட்டு வ விநாயகர் வழிபாடுன்னு வரும்போது இந்த டயத்தில் வந்து நம்ம எல்லாருமே குவிக்காக வெளியே வர்றதுக்கு யார் நமக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா வக்ரத்துண்டாய கணபதி ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லிட்டு ஏன்னா இவர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வெற்றிகளையும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் இப்போ எல்லாருக்குமே தேவைங்க ஏன்னா எல்லாருமே ஒரு முடங்கின சூழ்நிலையில வெளியே வந்தே ஆகணுங்கிறதுனால இப்போ விநாயகர் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் கேது பகவானும் பிரீத்தி ஆவார் அதையும் செஞ்சுட்டு அம்மன் வழிபாடு அந்த அம்மன் வழிபாடுறத வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி வரக்கூடிய ராகுகால நேரத்தில் நீங்கள் வந்து துர்கை அம்மனை வழிபடுறது பத்ரகாளியை வழிபடுறது மாரியம்மனை வழிபடுறது அதே போல் பரமேஸ்வரனை வழிபடுறது இந்த மாதிரி வழிபாடுகள் இப்போ வழிபடணும்னா கோயில் கோயிலாக போகணுமா இல்லை நம்ம எப்பயுமே நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி தான் அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணரும் பொழுது தான் மாபெரும் மாற்றங்கள் வரும் புற வழிபாடுன்னு ஒன்று இருக்குங்க அக வழிபாடுன்னு ஒன்று இருக்குது புற வழிபாடுங்கிறது நம்ம சுவாமியை கோயிலில் போய் போகிறது வர்றது அக வழிபாடுங்கிறது அதை நம்ம உணர்கிறது அதுக்கு ஷ பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த வழிபாடுகளில் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது வந்து மாபெரும் வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் ஒரு ஜோதிடர் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் இப்போ பொதுவான பலன்களாக நம்ம சொல்லணும்னா இந்த கொரோ கொரோனா பிரச்சனையிலேருந்து நம்ம நல்லபடியாக வெளியே வந்துருவோம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த பீரியடில் இந்த ஒன்றை வருட காலங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ராகுக்கேது பயிற்சிங்கிறது ஒன்றரை வருட காலங்கள் இருக்கும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டரை வருட காலங்கள் இருக்கும் குரு பயிற்சிங்கிறது ஒரு வருட காலங்கள் இருக்கும் பொதுவான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அடுத்த நாடுகளை விட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவலில் பொருளாதார ரீதியான ஒரு சில விஷயங்கள் மேம்பட ஆரம்பிக்கும் அடுத்தவங்க நம்ம சோ கால்டு வல்லரசுன்னு நம்ம சொன்ன நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சம காலங்களில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள்ங்கிறது அபிவிருத்தியான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து இந்தியாவோட புகழ் வந்து நல்லபடியாகவும் இருக்கும் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரசியல் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் ஒரு சில போட்டிகள்ங்கிறது ஒரு சினிமா துறையிலேருந்து வரக்கூடியவரனால ஒரு பெரிய டஃப் காம்படிஷன்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு அரசியல் மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இது ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷன்ஸாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுங்கிறது ஒரு டஃப்பான எலெக்ஷனாக இருக்கும் அப்போது இதெல்லாம் பற்றி நம்ம எலெக்ஷன் நெருங்கும் பொழுது டீட்டெயிலாகவும் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு முடங்கி இருந்தவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம திருப்பியும் மேலே எ எழுந்திரிச்சிருவோம் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பின்னாடி எல்லாருமே நீங்கள் செய்ய வேண்டியது ஜென்ரலாக வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ராசியாக இருங்க எந்த நட்சத்திரமாக இருங்க நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க நீங்கள் செய்ய வேண்டிய வருஷம் பண்ண வேண்டியது இந்த ஒன்றரை வருட காலங்களில் கோளாறு பதிகம் படிங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த கோளாறு பதிகம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலைங்க திருஞானசம்பந்தர் சொன்னது சரிங்களா இந்த அந்த கோளாறு பதிகம் நீங்க படிக்கும் பொழுது கிரகங்கள் நார வரக்கூடிய எந்த தீமைகளும் உங்களை எதுவும் செய்யாது அதனால இந்த கோளாறு பதிக வழிபாடுங்கிறது கண்டிப்பா நீங்க செஞ்சுக்கோங்க அதே போல் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த லாக்டவுன் முடிஞ்ச பொழுது திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணலாம் அதே போல் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அதே போல் கஞ்சனூர் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவன் அந்த சிவனோட வழிபாடுகள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது கஞ்சனூர்னால் சுக்கரஸ்தலமுங்கிறாங்க அப்படி கிடையாதுங்க சுக்ரனுக்கே வந்து கண் பார்வை கொடுத்த ஸ்தலம் அது யார் கொடுக்குறாருனா சிவபெருமான் தான் தரார் இப்போ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா கடவுளுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா நம்மளுடைய சிவபெருமான் தான் அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது அதே போல் மா நம்ம விநாயகரோட வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கணும் நீங்கள் எந்த ராசியாக இருங்க என்ன நட்சத்திரமாக இருங்க விநாயகரோட வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடுங்கிறது மிக சிறந்த பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் அப்போ இந்த கோயில் சம்மந்தமாக போகணுன்னா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் அதே போல் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்திங்கனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது பக்கத்தில் பிரபலமான கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் பழமையான கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் தான தர்மங்கள் நிறைய செய்ங்க இந்த ஒன்றரை வருஷ காலங்களில் தான தர்மங்கள் செய்யுங்க இதில் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்ல போற நிகழ்சில் சில பேருக்கு சில அறிவுரைகளும் நம்ம கொடுப்போம் அதனால நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதை கொஞ்சம் எடுத்துட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் போய் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சுட்டு வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒருவேளை ஜனனகால ஜாதகமும் நீங்கள் எடுத்துக்கணும்னா நம்ம பெய்ட் கன்சல்டேஷன் தான் பண்றோம் இன்கேஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு நீங்கள் கொடுத்து வந்த அத்துணை ஆதரவுக்கும் மிக்க நன்றி நாளை வந்து மேஷராசியை பற்றி விரிவான விளக்கங்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்